இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் எப்படியோ வந்து அர்ஜுனுடைய மூக்க உடைக்கிற மாதிரி டொங்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சூப்பராக ஒரு சம்பவம் நடந்தாச்சு. அந்த இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் ஆட்களே வந்து அவங்களே பணத்தை கொடுத்து இப்படி ஒரு நல்ல மனுஷன் எங்கள் தலைவராக வந்திருக்காரு, அவர் கொடுத்து ஹெல்ப் பண்ணாமல் எப்படி அப்படின்னு கொடுத்தாங்க. எங்கே போய் முகத்தை வச்சுக்கிறேன்னு தெரியாமல் திரு திருன்னு முடிச்சுட்டு இருந்தாரு அர்ஜுன். அதை பார்க்கும்போதே நமக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அடுத்த ஸ்டெப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ அடுத்த ப்ரோமோ வந்தாச்சு, ராகினியுடைய ப்ரெக்னன்சி. ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடியை பின்னாடி வச்சுட்டு குடிச்சிட்டு வண்டி ஓட்டியிருக்காரு அந்த பரமுங்கிறவர். பரம வந்து வண்டியை இப்போ ஓட்டி அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா வந்து வேகமாக போயிட்டு இடிச்சு வேற நிறுத்தி, அதனால அவங்க வந்து அலறி துடிச்சு அதுக்கப்புறம் வந்து இவர் காப்பாற்றி கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து என் தங்கச்சி கூட நான் தான் இருப்பேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு வேற எந்த விசிட்டாக இருந்தாலும் டெல்லிக்கு ஃப்ளைட்டில் போகிற ஏதோ ஒரு முக்கியமான பிஸ்னஸ் விஷயத்தை அவங்க பண்ண வேணாலும் முடிவு பண்ணியிருக்காரு. அதுவே வந்து மிக ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ இப்போ ஆனால் வந்து பாசத்துக்கு கட்டுப்பட்டு அவர் அங்கே நிற்க அங்கே அர்ஜுனும் எல்லாம் நின்னதுக்கு பிறகு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா வந்து, கண் வீழ்ச்சதுக்கு பிறகு ராகினி குழந்தையெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பிறந்து அது சந்தோஷமாக ஆனதுக்கு பிறகு எங்கள் அண்ணன் தான் என்னை வந்து அவ்வளோ தூரம் வந்து காப்பாற்றி கூட்டிருந்தாரு, எங்கள் அண்ணன் வந்து அவருடைய சொந்த ஒரு விஷயத்தை கூட இப்போ அவருக்கு இருக்க நிலைமையில அது எவ்வளோ பெரிய தேவைன்னு தெரிஞ்சும் கூட அதை பண்ண வேணான்னு சொல்லிட்டு அதை பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது அவருக்கு என் மேலே எவ்வளோ பாசம் இருக்குது, என் குடும்பத்துக்கு எவ்வளோ பாசம் இருக்குன்னு தெரியுது. அதனால பேசாமல் வந்து எனக்கு இந்த சண்டை போடுறது இது பண்ணுறது எல்லாமே புரிஞ்சு உங்கள் இதெல்லாம் உங்கள் பக்கம் நியாயம்லாம் புரிஞ்சு, ஆனால் இதுக்கப்புறம் போதுது எங்க அம்மா பேரே சொத்தை எழுதி வச்சாரன் என்னால தாங்க முடியல அப்படின்னு மட்டும் சொல்ல போறாங்களா சொன்னாங்கன்னா பயங்கரமா இருக்கும். இல்ல அர்ஜுனே வந்து திடீர்னு வந்து மனம் திருந்தி சே இவ்வளவு தூரம் நம்ம ஒய்ஃப் மேல பாசமா இருக்காங்களே அப்படின்னு திருந்த போறாரா, அதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு தோணுது, ஏதாச்சும் நடக்கும் நினைக்கிறீங்களா இல்ல வெறுமனே கடைசியாக தமிழுக்கு ஒரு நஷ்டம் நடந்தது மட்டும்தான் இது கதை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா என் புருஷன் எதுவும் சொல்லாதீங்கன்னு ராகினி கோச்சு தான் போவாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ.